நதியே எம் பொங்கி பொங்கி பொங்கிவா ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கிவா ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆசிர்வதியும் என்னே சகத்தரே வரங்களினால் என்னை நீரப்பம் ஆங்களினை நீரப்போம் தண்ணீரேந்த தேவாவியே ஜீவநதியே எம் பொங்கி பொங்கிவா Hallelujah 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 இரக்கமும் அன்பும் நிறைந்த தேவாதி தேவனே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அசைவாடும் ஆவியானவரே உமது பிரசனத்திற்காக வாஞ்சையாய் காத்திருக்கிறோம் உமது வல்லமையினால் எங்களை நிரப்போம் அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் அப்பா மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவரே வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய வழியை உனக்கு காட்டுவேன் என்கின்ற தலைப்பிலே வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் திருப்பாடல்கள் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் பிரியமான இளையோரே என்ன படிப்பது எந்த கல்லூரிக்கு செல்வது என்ன வேலை பார்ப்பது எந்த கம்பெனிக்கு செல்வது உள்நாட்டில் வேலை பார்ப்பதா அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்ப்பதா என்று முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறீர்களா தந்தை இறந்து விட்டார் குடும்ப பொறுப்பே என் மீதுதான் இருக்கிறது குடும்பத்தை எப்படி வழிநடத்துவது என்று தெரியவில்லை குடும்ப தேவைகளை எப்படி சந்திப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைத்து கலங்குகிறீர்களா திருமண வயதாகிவிட்டது என் இதயத்திற்கு ஏற்ற பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது என தெரியாமல் தவிக்கிறீர்களா உதவி செய்யவும் வழிகாட்டவும் யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்குகிறீர்களா கலங்காதீர்கள் உங்களுக்கு அறிவு புகட்டவும் உதவி செய்யவும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பிரைசலாட் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் வல்லமையோடு துதித்தால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கினால் ஏராளம் தான தர்மங்கள் செய்தால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தாயும் தந்தையுமாயிருந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் வாசியுங்கள் யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துளங்கிடுவேன் பிரியமானவர்களே யோபுவுக்கு ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஆண்டவரைப் பற்றி அவர் மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார் ஆகவேதான் என் சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் போகும் வழியையும் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் பிரியமானவர்களே உங்களையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் போகும் வழியையும் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவு மறைவு இல்லையா பெற்றோரினுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு செல்லக்கூடாத இடங்களுக்கு நீங்கள் செல்வதில்லையா இப்பொழுதாவது மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள் அவர் உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டிக் கொடுப்பார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களையும் செல்லக்கூடிய வழிகளையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் பிரியமான இளையோரே வேதம் வாசித்து தியானித்து நீங்கள் வாழ்வாக்கும் போதும் வல்லமையோடு துதிக்கும் போதும் நீங்கள் பலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்கின்ற வார்த்தைகள் உங்கள் செவிகளிலும் ஒழிப்போம் இது ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பதை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்கள் வழி தெரியாமல் தடுமாறும் போது ஆண்டவரே உங்களுக்கான வழிகளை காட்டி கொடுப்பார் அல்லது ஒரு தூதனை அனுப்பி உங்களை வழிநடத்துவார் அல்லது இறை ஊழியர்கள் வழியாக உங்களை நிகழ்வு விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டிய இளம் பெண் ஒருவர் கல்லூரி ஹாஸ்டலுக்கு செல்லாமல் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டின் வீட்டிற்கு பெற்றோரை ஏமாற்றிவிட்டு அங்கு சென்று விட்டாள் கல்லூரிக்கு செல்லவில்லை என்பது யாருக்குமே தெரியாது மூன்று நாட்களுக்கு பிறகுதான் பெற்றோருக்கு தங்களுடைய மகள் கல்லூரிக்கு செல்லவில்லை என்பது தெரிய வந்தது பிறகு அப்பெற்றோர்களும் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை தேடினார்கள் இறுதியாக கல்லூரி வளாகத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முட்புதரில் பிணமாக கிடந்ததை கண்டார்கள் இதில் வருத்தத்திற்குரியது என்னவென்றால் அப்பெற்றோருக்கு அவள் ஒரே மகள் பிரியமான இளையோரே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுடைய எதிர்காலம் செழிப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏராளம் பணத்தை செலவு செய்து உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களை உங்கள் பெற்றோர் கல்லூரிகளுக்கு அனுப்புகிறார்கள் ஆனால் உங்கள் பெற்றோருக்கும் கடவுளுக்கும் பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்பதை உங்களையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களையே நீங்கள் ஆராய்ந்து அறியுங்கள் பிரியமானவர்களே உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவ படுகொழியிலே நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்றால் தாத்தான் உங்களுடைய வாழ்க்கையை சூனியமாக்கி விடுவான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஒருபோதும் உங்களுடைய பெற்றோரை ஏமாற்றாதீர்கள் வாசியுங்கள் திருப்பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் முது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து துதித்து விட்டு வேதத்தை வாசித்து தியானம் செய்யுங்கள் ஜப அறையை விட்டு நீங்கள் வெளியே வரும் முன் உங்களை முழுவதுமாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள் இன்று நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லி தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெவியுங்கள் அப்போது ஆண்டவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார் எந்த தீமையும் உங்களை அணுகாதவாறு உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது படிப்பிலும் வேலையிலும் இறக்க செயல்கள் செய்வதிலும் நீங்கள் சிறந்தவர்களாய் விளங்குவீர்கள் ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார் ஆண்டவரையே நம்பியிருங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் Lord! ஹலை நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் உன்மேளன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு அறிவுரை நான் கூறுவே நடக்கும் பாதையை காட்டுவேன் பயப்படாதே விடுதலை பயணம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த நடத்த மேக தூணிலும் இரவில் ஒளிக்காட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பியிருந்தால் அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் பகலிலே வெயிலின் கொடுமை உங்களை தாக்கிவிடாதபடியும் தீயவர்களுடைய தீக்கனைகள் உங்களை தாக்கிவிடாதபடியும் மேகத்தூணாக இருந்து உங்களை பாதுகாப்பார் இரவிலே கொடிய பூச்சிகள் உங்களை தாக்கிவிடாதபடியும் இயற்கையின் சீற்றங்கள் உங்களை தாக்கி அழித்து விடாதபடியும் நெருப்பு தூணாக இருந்து உங்களை வழிநடத்துவார் அன்று இஸ்ராயேல் மக்களை மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தின தேவன் இன்று இயேசுவாக இருந்து கொண்டு உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார் நடத்துகிறார் நடந்த ஒரு நிகழ்வு படித்து கொண்டிருந்த இளம்பெண் ஒருவர் தங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் விடுமுறை நாட்களிலே சென்று சிறிது நேரம் வேலை பார்த்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய மாமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து வேதம் வாசித்து தியானம் செய்து ஜபிப்பார் இது அவரது வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது ஒருநாள் வாலிபர்கள் நான்கு பேர் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் அவள் தனியாக இருந்தபோது அவளுக்கு அருகிலே சென்று கொண்டிருந்தார்கள் இதை கண்ட அந்த பெண் அஞ்சி நடுங்கி இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கத்தினார் உடனே அந்த வாலிபர்கள் இங்கேதானே அந்த பெண் அமர்ந்திருந்தாள் எங்கே சென்றால் காணோமே அவள் எங்கே ஓடி ஒளிந்திருப்பாளோ என்று சொல்லி அவளை தேடினார்களாம் ஆனால் அந்த பெண் அங்கேதான் அமர்ந்திருந்தால் அவர்கள் பேசுவதை எல்லாவற்றையும் கேட்டு கொண்டுதான் இருந்தாள் இன்னொருவன் சொன்னானாம் அவளுடைய தந்தையும் சகோதரர்களும் அவளை கொண்டு வருகிறார்கள் வாருங்கள் நாம் ஓடிவிடுவோம் என்று பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு அபயம் என்று நீங்கள் குரல் எழுப்பினால் ஆண்டவர் பொல்லாதவர்களுடைய கண்களிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் வாசியுங்கள் யோவான் செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை ஆறு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று வருவதில்லை ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு வழியும் அவர் வழியாக அன்றி வேறு ஒருவராலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது ஏசு நமக்கு வழியாகவும் வாயிலாகவும் வாசலாகவும் இருக்கின்ற பொழுது வேறு எவ்விடத்திலும் நமக்கான திட்டங்களை தேடி நமக்கான வழிகளை தேடி செல்லக்கூடாது பிரியமானவர்களே உங்களுக்கான வழிகளை நீங்கள் கண்டறிய மந்திரவாதிகளிடமோ மாயவித்தைக்காரர்களிடமோ குறி சொல்பவர்களிடமோ நீங்கள் செல்ல வேண்டாம் அவ்வாறு நீங்கள் செல்வீர்களானால் அவர்கள் உங்களுக்கு அழிவுக்குரிய வழியைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அழிந்து போகாதிருக்க அவர்கள் மந்திரித்து கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களை உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்திருந்தால் தயவு செய்து அதை எடுத்து தீயில் போட்டு கொளுத்துங்கள் பிரியமானவர்களே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு அவரையே நம்பி இரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் பிரியமானவர்களே உங்களுடைய வழியை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் சார்பில் செயலாற்றுவார் நீங்கள் நினைத்தபடி மதிப்பெண்ணோ அல்லது விரும்பிய படிப்போ கல்லூரியோ விரும்பிய இடத்தில் வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் எது செய்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே நீங்கள் விரும்பிய குரூப் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை நேர்த்தியான வழிகளிலே நடத்துகிறார் என்பது இப்போது உங்களுக்கு புரியாது பிறகு உங்களுக்கு புரியும் பிரியமானவர்களே ஆண்டவர் காட்டக்கூடிய பாதைகளிலே நீங்கள் நடக்க வேண்டுமானால் அவர் குகந்த வாழ்க்கை வாழுங்கள் வேதத்தை வாசியுங்கள் வல்லமையோடு துதியுங்கள் உங்களுடைய திட்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து காத்திருந்து ஜவியுங்கள் அவர் உங்களை நேர்த்தியான வழிகளிலே வழிநடத்துவார் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறவரே நாங்கள் உம குகந்த வழிகளிலே நடந்து உம்மை பின்பற்றி உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை ஆசிர்வதையும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு தவறான வழிகளிலே நாங்கள் சென்று எங்களுடைய வாழ்வையும் ஆன்மாவையும் நாங்கள் அழித்து விடாதபடிக்கு எங்களுக்கு துணையாய் எங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் செயல்களையும் எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்களை வழிநடத்தும் கத்தாவே ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் உன் வழியை கர்த்தருக்கு அவரையே நம்பீறு உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு அவரையே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.